உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, நில அளவை செய்ய ரிட் மனு எவ்வாறு தாக்கல் செய்வது, எப்போதெல்லாம் இந்த நில அளவை செய்ய ரிட் மனு தாக்கல் செய்ய முடியும், மேலும் இந்த ரிட் வழக்கு தாக்கல் செய்வதற்கு என்னென்ன ஆவணங்கள் வேண்டும் என்பதையும், இந்த நில அளவை செய்ய ரிட் மனு என்றால் என்ன, இதையெல்லாம் பற்றித்தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். அதற்கு முன் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள், அரசாணைகள், உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. முதலில் இந்த ரிட் மனு என்பது நில அளவை செய்வதற்கு மட்டும் என்று கிடையாது. ரிட் மனு என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமை மீறப்படும் பொழுது நேரடியாக உயர்நீதிமன்றத்திலும் மற்றும் உச்ச நீதிமன்றத்திலும் முறையிட்டு பரிகாரம் தேடிக்கொள்வதற்காக வழங்கப்பட்டுள்ள ஒரு அடிப்படை உரிமை ஆகும். அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து 32 நேரடியாக உச்ச நீதிமன்றத்தில் இந்திய குடிமக்கள் யாரேனும் அரசினால் தங்களுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் பொழுதோ உச்ச நீதிமன்றத்தில் அந்த ரிட் வழக்காக தாக்கல் செய்து பரிகாரம் தேடிக்கொள்ள முடியும். அதே போல உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 226 கீழ் இந்திய குடிமக்கள் யாரேனும் தங்களுடைய அடிப்படை உரிமை மீறப்படும் பொழுதோ அல்லது தங்களுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் பொழுது அல்லது அரசு ஊழியர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறும் பொழுது அரசு ஊழியரை செய்ய சொல்லியோ அல்லது அரசு ஊழியர்கள் சட்டத்திற்கு புறம்பாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் பொழுது அந்த உத்தரவை ரத்து செய்ய சொல்லியோ இன்னும் பல பரிகாரம் கேட்டு நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 226 கீழ் ரிட் வழக்காக தாக்கல் செய்ய முடியும். இவ்வாறு தான் உயர்நீதிமன்றத்தில் ரிட் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த ரிட் வழக்கை பொறுத்தவரை எந்த ஒரு அரசு ஊழியரும் தான் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கும் பொழுது அல்லது பொதுமக்களுடைய மனுக்களின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும் பொழுது அல்லது சட்டத்திற்கு புறம்பாக ஒரு அரசு ஊழியர் உத்தரவு பிறப்பிக்கும் பொழுது அந்த உத்தரவை எதிர்த்து அந்த உத்தரவை ரத்து செய்ய சொல்லியோ அல்லது பொதுமக்கள் தாங்கள் விண்ணப்பம் செய்த மனு மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியோ நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் முறையிட முடியும். ரிட் மனு என்பது பாதிக்கப்பட்ட மக்கள் நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் பரிகாரம் தேடிக்கொள்வதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள ஒரு அடிப்படை உரிமையாகும். அதன் அடிப்படையிலேயே ஒரு நிலத்தை சர்வே செய்வதற்கு நிலத்தினுடைய உரிமையாளர் அதற்கான விண்ணப்பத்துடன் அந்த நில அளவை கட்டணத்தை செலுத்திய பிறகு சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் மற்றும் நில அளவையர் மேற்படி அந்த விண்ணப்பத்தின் மீது நடவடிக்கை எடுத்து அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறையின்படி அந்த வழிகாட்டு நெறிமுறையில் எத்தனை நாட்களுக்குள் நில அளவை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதோ அத்தனை நாட்களுக்குள் அந்த விண்ணப்பத்தின் மீது நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட நிலத்தை பார்வையிட்டு நில அளவை செய்து சொத்தினுடைய உரிமையாளருக்கு அந்த நிலத்தை அளந்ததற்கான அத்தாட்சி மற்றும் ஒரு சான்றிட்ட நகல் வழங்க வேண்டும். ஆனால் பொதுவாக நிலத்தை அளப்பதற்கு சர்வேயர் அந்த மனு மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் வீண் காலதாமதம் செய்து வருவார். ஒரு சொத்தின் உரிமையாளர் குறிப்பிட்ட புல எண்ணை அளப்பதற்கு விண்ணப்பம் செய்யும் பொழுது அந்த சொத்தின் அருகில் உள்ள நிலத்தின் உரிமையாளர்கள் தேவையற்ற ஆட்சேபனை தெரிவிக்கும் பட்சத்தில் அவர்களால் அந்த நிலத்தை அளக்க முடியாமல் சில நேரங்களில் போகும். அவ்வாறு எந்த ஒரு முகாந்திரம் இன்றி ஒரு நிலத்தை அளப்பதற்கு சொத்தின் அருகிலுள்ள உரிமையாளர்கள் ஆட்சேபனை தெரிவிக்கும் பட்சத்தில் அதனை ஒரு காரணமாக கொண்டு நில அளவையர் அந்த நிலத்தை அளப்பதற்கு மறுப்பு தெரிவிப்பார். இவ்வாறு எந்த ஒரு முகாந்திரமும் இன்றி ஒரு சொத்தை அளப்பதற்கு நில அளவையர் மறுக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட நபர்கள் நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் ரிட் வழக்கு தாக்கல் செய்து மேற்படி அந்த ரிட் வழக்கில் அந்த நிலத்தை அளப்பதற்கு சம்பந்தப்பட்ட சர்வேயருக்கு உத்தரவிடுமாறு ஒரு பரிகாரம் கேட்டு அதில் உத்தரவு பெற்று அதன் அடிப்படையில் அந்த சொத்தை நில அளவை செய்ய முடியும். இவ்வாறு தான்
நிலத்தை சர்வே செய்வதற்கு பாதிக்கப்பட்ட சொத்தின் உரிமையாளர்கள் உயர்நீதிமன்றத்தில் நில அளவை செய்வதற்கு ரிட் மனு தாக்கல் செய்து மேற்படி அந்த ரிட் வழக்கில் உத்தரவு பெற்று தன்னுடைய சொத்தை நில அளவை செய்து வருகின்றனர். அடுத்து இந்த ரிட் வழக்கு தாக்கல் செய்வதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் என்று பார்த்தால், ரிட் மனு தாக்கல் செய்பவர் அவர்தான் அந்த சொத்தின் உரிமையாளர் என்பதை நிரூபிக்கும் பொருட்டு சொத்தினுடைய டைட்டில் டாக்குமெண்ட் இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த சொத்திற்கான பட்டா உள்ளிட்ட வருவாய்த்துறை ஆவணங்கள் இருக்க வேண்டும். மூன்றாவது, நில அளவை செய்வதற்கு விண்ணப்பம் செய்த அந்த விண்ணப்பம் மற்றும் கட்டணம் செலுத்திய அந்த கட்டணத்தினுடைய ரசீத் இருக்க வேண்டும். மேலும் நில அளவை செய்ய ரிட் மனு தாக்கல் செய்வது சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், பதிலளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.